வணக்கம் நண்பர்களே, 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, இப்போ இருக்க 2K கிட்ஸ் வரைக்கும் நிண்டெண்டோவில் குதூகலமாக விளையாடிட்டு இருக்க மேரியோ ப்ரோஸ் படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, பிளம்பிங் வேலை செய்கிற மேரியோவும் லூயிஜியும் போர்ட்டல் பைப்பு மூலமாக வேற உலகத்துக்கு நுழையிறாங்க. அதில் சந்திக்கிற பிரச்சனைகளும் வேடிக்கையான விஷயங்களும் தான் படத்தோட சுவாரஸ்யமே. ஸோ ரொம்ப மொக்கப்படாமல் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல்லைக்கானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் பனிக்கோட்டையை நோக்கி பறக்கும் டிராகன் எரிமலை ஒன்று வெறித்தனமாக நெருங்கி வருது. அதில் இருக்க ஒட்டுமொத்த ரெக்க வச்ச டர்ட்டில் ஆர்மியும் அட்டென்ஷனில் ஆஜராகி நிற்குதுங்க. இந்த இனத்தோட பேரு கூப்பாஸ். இதுங்களோட மந்திரவாதி முள்வோடும் டிராகனோட முரட்டு உடம்பும் கொண்டு கூப்பாஸோட அரசனா இருக்க பௌசரை வரவேற்கிறாரு. இந்த பனிக்கோட்டையை சதைச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து சரணடைஞ்சிருங்கன்னு கொலக்கொடூரமா மிரட்டுறாரு பௌசர். அதை கேட்டு கதவை திறந்து வெளியே வருதுங்க கியூட்டான பென்குயின்ஸ். இதுங்க என்னத்தை சண்டை போட போகுதுன்னு பார்த்தா, முரட்டுத்தனமா முறைச்சிட்டு பனி உருண்டையை செஞ்சு பௌசர் மேல வீசி கோமாளித்தனம் பண்ணுதுங்க. எங்களோட அட்டாக்கை பார்த்து அலறிருப்பீங்கன்னு நம்புறேன், ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு சொல்றாரு பென்குயின் ராஜா. இங்கே பாருடா நம்ம பெண்குயின் புலிகேசி, எப்பா மந்திரவாதி உன் திறமையை காட்டுன்னு சொல்கிறாரு பௌசர். மந்திரவாதி பவரை யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த பெண்குயின்ஸையும் அலேக்கா தூக்கி வீசி ஆர்மி அமைங்க மூலமாக மடக்கி பிடிச்சிடுறாரு. உடனே டிராகன் பௌசர் வெறித்தனமாக நெருப்பை கக்கி மாபெரும் பனிக்கோட்டையை சதைச்சு தள்ளுறாரு. உள்ள குவஸ்டின் மார்க் போட்ட பொட்டியை பார்த்து படிக்கட்டுகளை உருவாக்குறாரு மந்திரவாதி. அதில் ஏறி போய் ஒரே குத்தில் பவர் ஸ்டாரை எடுக்கிறாரு பௌசர். அரும்பாடு பட்டு இதை கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே எவனாலையும் என்னை தடுக்க முடியாதுன்னு டிராகன் பௌசர் சொல்கிறாரு. அதே சமயம் அமெரிக்காவில் பைப்பு மக்கார் பண்ணிச்சுன்னா மேரியோ பிரதர்ஸை கூப்பிடுங்க, கூலி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் செய்கிற வேலை தரமாக இருக்கும்னு விளம்பரம் பண்ணி மஜாவாக தொழிலை தொடங்குறாங்க ரெண்டு பேரும். அண்ணன் மேரியோ தம்பி லூயிகி கிட்ட, நாம் சேர்த்து வச்ச காசை பூரா விளம்பரத்துக்கு செலவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும்லன்னு சந்தேகத்தோட கேட்குறாரு. நிச்சயமாக ரிஸ்ட் இல்லாதபடி நமக்கு வேலை வரதான் போகுதுன்னு தன்னம்பிக்கையோட சொல்கிறாரு லூயிகி. இதை பார்த்த இவங்களோட முன்னாள் முதலாளி ஸ்பைக்கு, ஏண்டா விளம்பரம் கொடுத்து ஒரு காலாச்சும் வந்துச்சா, ஒழுங்கா என்கிட்டயே வேலை செஞ்சிருக்கலாம்னு கிண்டல் பண்ண, இப்போதான் எங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்துச்சு, விளம்பரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமான்னு சொல்றாரு லூயிகி. ஆட பொசகேட்ட போயிலே, உன்னை வச்சுட்டு உங்க அண்ணன் எப்படி விளங்க போறானோனு கலாய்க்க, என் தம்பியை பத்தி தப்பா பேசினா ஒளிச்சு கட்டிருவண்டான்னு மிரட்டுறாரு மேரியோ. இங்க பாருடா ஜானுண்டு இருந்துட்டு உனக்கே இவ்வளோ வாயா, தட்டினா தார வந்துருவ, தள்ளி போடான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஸ்பைக்கு. அதை பார்த்து, என்னோ உன்னை விட 3 மடங்கு பெருசாக நிற்கிறான், அவங்ககிட்ட மல்லு கட்டுறேன், உனக்கு பயமா இல்லையான்னு கேட்குறாரு லூயிகி. தம்பி தைரியம் வெளியே இருந்தால் பயம் உள்ளே போயிடும்பான்னு அறிவுரை சொல்கிறாரு மேரியோ. அப்போது ஒருத்தங்க ஃபோன் பண்ணி பைப்பில் அடப்பு இருக்கு வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்ல, முத வேலை வந்துடுச்சிடோன்னு சந்தோஷமாக துள்ளி குதிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா புகை தள்ளுது, சரி கால் டாக்ஸியில் போவோம்னு முடிவு பண்ணி கார் உள்ளே பூந்து எகிரி குதிச்சு வேகமாக ஓடுறாரு மேரியோ. பின்னாடியே மற்றவங்களை முட்டி தள்ளிட்டு வர்றாரு லூயிகி. அப்போது கட்டிட வேலை நடக்கிறத பார்த்து மனம் தளராமல் சிறப்பாக மேலே ஏறி கீழே போய் பல வித்தைகளை காட்டி கதவை திறந்து வெளியே வராரு மேரியோ. ஆனால் லூயிகி எப்பவும் போல கோமாளிதனம் பண்ணிகிட்டே வெளியே வராரு. கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் பெரிய பங்களோ முன்னாடி வந்து நிற்க, நம்மளோட முத வேலையே பணக்காரங்களுக்கு செய்ய போகிறோம்னு குஷியாகி உள்ளே போகிறாங்க. அந்த வீட்டம்மா, எப்பா ரொம்ப நேரமாக பைப்பு லீக் ஆகுது, சிந்தாமல் செதறாமல் சீக்கிரம் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு மேலே ஏறி போகும்போது அவங்க செல்ல டாகியோட நல்லி எலும்பை மெரிச்சு ரெண்டாக உடச்சிடுறாரு லூயிகி. அது வெறித்தனமாக முறைச்சிட்டு நிற்க பதுசாக அண்ணன் கூட போய் ரெஞ்சை எடுத்து கொடுக்குறாரு. அப்ரப்டா லீக் ஆகிற பைப்பை ஸ்டைலாக சரி பண்ணி கெத்து காட்டுறாரு மேரியோ. வேலை முடிஞ்சு வெளியே போகலாம்னு பார்த்தா டாகி வந்து முரட்டுத்தனமாக லூயிகியை கொதறி தள்ள முயற்சி பண்ணுது. தப்பிக்க ரெண்டு பேரும் பாடுபடுறப்போ பைப்பில் மோதி உடச்சிருது. பக்கத்தில் இருந்த லூயிகியை அட்டாக் பண்ணலாம்னு போனால் மேரியோ சோப்பு டப்பாவை தூக்கி வீசி டாகியோட கவனத்தை இவர் பக்கம் இழுகிறாரு. திரும்பி அவரை தாக்க வரும்போது சிறப்பாக எகிரி தரமாக தப்பிச்சு கண்ணாடி கதவை சாத்திடுறாரு. எப்பான்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள அண்ணன் பைப்பு விரிசல் விடுதுன்னு காட்டுறாரு லூயிகி. அது கண்டபடி லீக் ஆக தொடங்கி பாத்ரூம் ஃபுல்லாக தண்ணி வழியுது. இவங்க ரெண்டு பேரும் காலு கையின்னு கிடைச்சதை வச்சு அண்டை கொடுக்குறாங்க. ஆனால் பாத் டப்பில் தண்ணி ரொம்பி நீச்சல் அடிச்சுட்டே மேலே வருது டாகி. உடனே ரெஞ்சை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு மேரியோ. ஆனால் டாகி டோர் மேலே ஏறி இவங்களை தாக்க பாயுது. சரியான டைமிங்கில் ரெண்டு பேரும் குனிய ஜன்னல் வழியாக வெளியே விழுது டாகி. அதை சிரமப்பட்டு காப்பாத்துறாங்க. அந்த நேரம் வீட்டம்மா உள்ளே வந்து பார்த்தா லெட்டினில் மூழ்கிட்டு இருந்த டாகியை தூக்கி விடுறாங்க. அவங்க கிட்ட, எம்மோ இதுதான் உங்கள் லீக்கேஜுக்கு காரணம்னு கதை கட்டுறாரு மேரியோ. அவங்க பைசா தராமல் விரட்டி விட மொத வேலையை சொதப்பிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட உக்காந்த மேரியோக்கு பிடிக்காத மஷ்ரூம் நூடுல்ஸை வைக்கிறாங்க. அதை தம்பி கிட்ட தள்ளிவிட்டு நூடுல்ஸை மட்டும் தின்றாரு. அப்போ குடும்பமே பைப்பு விளம்பரத்தை பத்தி கலாச்சி தள்ளுறாங்க. அதுலேயும் அப்பா தான் ஹைலைட்டே, ஏண்டா உன் லட்சியத்துக்காக தம்பி வாழ்க்கையை பலி கொடுக்குறேன்னு திட்டுறாரு. அதனால சாப்பிடாம ரூமுக்கு போய் வீடியோ கேம் விளையாடுறாரு மேரியோ. உள்ள வந்த லூயிகி அண்ணனுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்போ நியூஸ்ல நகரத்தோட பைப் லைன் சேதமானதால தண்ணி கட்டுப்படுத்த முடியாம வெளியேறுது, காப்பாத்த யாரும் வரமாட்டீங்களான்னு கேக்குறாங்க. உடனே இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு முடிவு பண்ண மேரியோ
தம்பியை கூட்டிட்டு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க பல பேர் முயற்சி பண்ணியும் தண்ணி பயங்கரமா வெளியேற தெருவே தெப்பகுளம் மாதிரி காட்சி அழியுது. நாம வெளியே முயற்சி பண்ணா தண்ணியை தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சு டிரைனேஜ் மூடிய திறந்து சுழல் போல சுத்துற சாக்கடை தண்ணிக்குள்ள குதிக்கிறாரு மேரியோ. பின்னாடியே லூயியும் மூக்க பிடிச்சிட்டு குதிக்கிறாரு. அங்கிருந்து பைப்பை பிடிச்சி பெரிய சைஸ் வால்வை க்ளோஸ் பண்ணி தண்ணியை தடுக்கலாமேனு முயற்சி பண்ண உயிரை பணைய வச்சு பாதாளத்துல விழாம முன்னாடி போறாங்க ரெண்டு பேரும். கிட்ட போய் சக்கரத்தை சுத்துறதுக்குள்ள பைப்பு உடஞ்சி ரெண்டு பேரும் செவத்து பேத்துட்டு விழுறாங்க. வெளியே பயங்கரமா தண்ணி வழிஞ்சிட்டு இருக்க நேரத்துல இங்க மட்டும் எந்தவித பாதிப்பும் ஏற்படலையேன்னு சுத்தி பைப்பா இருக்க இடத்த சுத்தி பார்த்துட்டே வராங்க. அப்போ பின்னாடியே வந்த லூயிய காணோம். ரெஞ்சு மட்டும்தான் இருக்கு. என்னடான்னு பார்த்த மேரியோவும் உள்ள இழுக்கப்படுறாரு. அந்த பைப்ல இருந்து போர்ட்டல் மூலமா பயணிச்சு கலர் மேகத்துல நுழையும் போது லூயிய பாக்குறாரு. உடனே மிதந்து போய் அவர் கையை பிடிச்சி நாம ஒன்னா இருக்க வரைக்கும் நமக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல பொசுக்குன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அண்ணன் குளிரான போர்ட்டல்குள்ள நுழைய தம்பி எரிமலை போர்ட்டல்குள்ள அலறிட்டே போறாரு. அண்ணங்கார நேரா பச்சை கலர் பைப்பு வழியா மஷ்ரூம் உலகத்துக்கு வராரு. இதுதான் நாம கேம்ல விளையாடும் போது பண்ணுவோம். ஞாபகம் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப கதைக்கு வருவோம். சுத்தி செவப்பு கலர் மஷ்ரூமை பார்த்து ஒன்னுத்த தொட்டா பொசுக்குன்னு அல்லாதீன் ட்ரெஸ்ஸை போட்ட உருவம் எழுந்திருச்சு. செவப்பு கலரை தொட்டா நீ கெட்டனி எச்சரிக்குது. ப்ளூ கலர்ல கைய வைக்கலாம், தப்பு இல்ல. என் பேரு டாடு, உங்க பேரு என்னன்னு கேக்குது. நான் தான் மேரியோ. ஆமா, இது கனவா நசமானு கேட்டதும் பொழிச்சுன்னு குச்சியால ஒண்ணு வைக்குது. அடங்கொப்பம் தாமர பரணில தலைமுழுக சமயம் வலியுதுபானு கத்துறாரு மேரியோ. அப்போ இது நசந்தான்னு சொல்லுது டாடு. எனக்கு பிடிக்காத மஷ்ரூமுக்கு ஒரு உலகமே இருக்கான ஆச்சரியப்பட்டு சுத்தி இருக்க வினோத உயிரினங்களை வேடிக்கை பார்த்துட்டே என் தம்பி பச்சை சொக்கா போட்டுன்னு ஒல்லியா இருப்பாம்பா. அவன் எரிமலை பைப்புல நுழைஞ்சதை நான் பார்த்தேன். திரும்பி அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாரு. அட கடவுளே, அவர் இருள் உலகத்துக்கு போயிட்டாருப்பா. அங்கதான் பௌசர் இருக்கான். மோசமான பைபிள தெரியுமா அவன். சரி வா, நாம போய் இளவரசிய சந்திப்போம். அவங்க உனக்கு ஒரு வழி சொல்லுவாங்கன்னு தூரத்துல இருக்க கோட்டையை காட்டுது டோடு. அது பின்னாடியே தம்பியை காப்பாத்துற சாகச பயணத்துக்கு கிளம்புறாரு மேரியோ. இன்னொரு பக்கம் இருள் உலகத்துல மரண பீதியில தனியா டூல் கிட்டோட விழுந்த லூயி எங்க போறதுன்னு தெரியாம தத்த காப்பத்துக்கான கீழே இருக்க எரிமலை குழம்ப கூட கவனிக்காம கண்ணுக்கு தெரிஞ்ச பாதையில டார்ச் அடிச்சுட்டே போறாரு. திடீர்னு முன்னால வந்த எலும்பு கூடு ஆமை ஒண்ணு இவரை தாக்குது. திருப்பி அட்டாக் பண்ணாம தப்பிச்சு ஓடலாம்னு ஆமைய தள்ளி விட்டு சல்லி சல்லியா தெரிக்க விடுறாரு. எப்பா நாமளும் அட்டாக் மோட்ல இறங்குறோமேனு அது மண்டை ஓட்ட பார்த்து சந்தோஷப்படும் போது அதோட கண்கள் ஜொலிக்க தொடங்கி செதஞ்சு போன எலும்பு கூடு ஒன்னா சேருது. அது மட்டும் இல்லாம தரையில புதஞ்சு கிடந்த ஜாம்பி ஆமைகள் வெறித்தனமா லூயிய துரத்த ஆரம்பிக்க மனுஷன் தெரிச்சு ஓடுறாரு. முன்னாடி ஒரு பாலடைஞ்ச கோட்டையை பார்த்து எரிமலை குழம்புல விழாம தட்டு தடுமாறி உள்ள பூந்து ஜாம்பி ஆமைகள் உள்ள வராதபடி கதவை சாத்திடுறாரு. அங்க மின்னல் வெளிச்சத்துல சுத்தி இருக்க புது பேய்களை பார்த்து அலறி கத்துறாரு. அதே சமயம் காளான் கிரகத்துல டோடு மாதிரி இருக்க பல ஜீவராசிகள் வாழும் நகரத்துக்கு மேரியோ வளைச்சிட்டு வருது. அங்க லைன்ல நின்னு மேல இருக்க செவத்த முட்டி தங்க காசுகளை எடுக்கிறத கவனிச்சுட்டே அந்தரத்துல பறக்கும் மேடை மேல ஏறி டோடு பின்னாடியே தட்டு தடுமாறி போறாரு மேரியோ. அடுத்து கண்ணாடி பைப்புல முட்டி மோதி மேல் தடத்துக்கு வராரு. அங்க பலவித பைப்புக்குள்ள பூந்து டோடு போகுது. ஆனா இவரு எந்த பைப்புல நுழைஞ்சாலும் எடக்கு முடக்கா வெளியே வராரு. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு சரியான பைப்பை கண்டுபிடிச்சு சோர்வோட அரண்மனை வாசலுக்கு வந்து சேர்றாரு. அங்க நின்ன டோடு, வாப்பா சீக்கிரம், இந்த பிரம்மாண்ட மாளிகை எப்படி இருக்குன்னு பாத்தியான்னு வீண் விளம்பரம் பண்ணிட்டு போகுது. அங்க இருக்க வாயில் காவலர்கள் மேரியோவை அனுமதிக்க முடியாது. இளவரசி வேற கோட்டையில இருக்காங்கன்னு நெக்கில் பண்ணுதுங்க. எப்பா இதுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன டோடு கலவரமா வெப்பன்ஸை எடுத்து சம்பவம் பண்ணும்னு பார்த்தா கடாய வச்சு சமையல் பண்ணுது. சுவையான சாப்பாடு ரெடி பண்ணி இதுங்களை நான் பாத்துக்கிறேன், நீ சந்தரி பண்ணாம உள்ள போன்னு சிக்னல் கொடுக்குது. உடனே மேரியோ சைலண்டா உள்ள போய் மத்த காவக்காரங்க கிட்ட சிக்காம தெரிச்சு ஓடி இளவரசியை சந்திக்க முயற்சி பண்றாரு. அப்போ மொத்த சபையும் ஒன்னு கூடி பௌசர் எப்படியோ பவர் ஸ்டாரை கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து கண்டிப்பா நம்மள ஒழிச்சு கிட்ட இங்கதான் வருவான். என்ன பண்றதுன்னு எல்லாரும் புலம்புதுங்க. தயவு செய்து நான் இருக்க வரைக்கும் பயப்படாதீங்க. பௌசரை தோக்கடிக்க நாம காங்கு உதவியை நாடுவோம்னு சொல்றாங்க இளவரசி. சத்தியமா அவங்க ஒத்து போக மாட்டாங்கன்னு கண்ணாடி போட்ட ஜந்து சொல்ல நாளைக்கே ஜங்கிள் ராஜ்யத்துக்கு போய் அவங்க அரசரை சந்திக்கிறேன், டீல முடிகிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமா வெளியே போறாங்க இளவரசி. அப்போ எதிர்க்க ஓடி வந்த மேரியோவை வியந்து பார்த்த இளவரசி அன்போட கட்டி தழுவ போறாங்கன்னு யோசிச்சா பொசுக்குன்னு தூக்கி வீசுறாங்க. பின்னாடியே வந்த காவலர்கள் மேரியோ மேல விழுந்து அட்டாக் பண்ண கொஞ்சம் நிறுத்துங்க, இவன் மனுஷன் தானு ஆச்சரியப்பட்டு யாருப்பா நீ, எதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு கேட்டா என் தம்பி இருள் உலகத்துல மாட்டிக்கிட்டான், அவனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்றாரு மேரியோ. இந்நேரத்துக்கு பௌசர் கையில சிக்கிருப்பான். சரி விடு, நாளைக்கு காலையில பௌசரை தடுக்க தான் போறேன். உன் சைஸுக்கு அவனை எதிர்த்து போராட முடியாது.
அதனால நீ பொறுமையா இருன்னு சொல்றாங்க இளவரசி. அளவை பார்த்து அலட்சியமா பேசாதீங்க மேடம், நானும் உங்க கூட வரேன், என்ன ஆனாலும் என் தம்பிய காப்பாத்தியே தீர்வேன்னு வீராவேசமா சொல்றாரு மேரியோ. அதை கேட்டு சரி உன்னோட திறமைய சோதிச்சு பார்க்கலாம்னு சொல்லி பறக்கும் மேடையில ஏறி அருவியை பொழந்துட்டு போய் நட்ட நடு ஆத்துல நின்னு ஒரு கொடிய வச்சு இதெல்லாத்தையும் கடந்து கொடி கிட்ட வந்தா நீ கெத்துதான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாங்க. சரி அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு சாம்பிளை காட்டுங்கன்னு மேரியோ கேட்க, பொசுக்குன்னு எகிரி குதிச்சு செவுத்து மேல தாவி கூர்மையான பூக்கள் கிட்ட கடி வாங்காம தப்பிச்சு சுழலும் உருண்டையில இடிபடாம சறுக்கி மத்த தடைகளை கலவரமா கடந்து டிராகன் வரைபடத்தை உதச்சி தெரிக்க விட்டு கால் வச்சா கீழே விழும் கற்கள் மேல ஓடி வந்து கொடூர ஏவுகணைகளை படிகட்டா பயன்படுத்தி கொடிகம்பத்து பக்கம் சிறப்பா தரையிறங்குறாங்க இளவரசி. அதை பார்த்து செம்மையா செஞ்சீங்க, என்னோட உசரத்துக்கு நான் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்னு மேரியோ கேட்க, மேலே இருக்க செவத்தை குத்தி ஒரு மஷ்ரூமை எடுத்து கொடுக்குறாங்க, இதை சாப்பிட்டா அதிபயங்கர சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. எனக்கு மஷ்ரூமே பிடிக்காதுன்னு மேரியோ அடம்பிடிக்க அவர் வாயில திணிச்சு வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க இளவரசி. ரெண்டு நொடியில கை கால்கள் பெருசாகி உயரமாவும் அசுரபலத்தோடவும் மாறிடுறாரு மேரியோ. அதை வச்சு நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லி முரட்டு வேகத்துல எகிரி குதிச்சு கண்டமேனிக்கு முட்டி மோதி தண்ணியில விழுந்துடுறாரு. உடனே அவர் உருவம் சகஜ நிலைமைக்கே திரும்புது. அங்கிருந்து பைப்புல நுழைஞ்சி இளவரசி பக்கம் மண்டையை தேய்ச்சிட்டே வராரு. அவர்கிட்ட ஒரு வாட்டி அடிபட்டாலும் உன்னோட சக்தியை இழந்துடுவீங்க, அதனால ஜாக்கிரதையா செயல்படணும்னு சொல்லி இன்னொரு மஷ்ரூமை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த வாட்டியும் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டு மின்னல் வேகத்துல எல்லா தடைகளையும் கடந்து போவார்னு பார்த்தா ஒரு ஒரு வாட்டியும் வேற வேற மாதிரி அடிபட்டு இடிபட்டு கீழே விழுந்து கோமாளித்தனம் பண்றாரு. இந்த மனுஷன் விடாமுயற்சியோட தடைகளை கடக்க போராடுறத நாக்கு தள்ள உக்காந்து வேடிக்கை பாக்குறாங்க இளவரசி. மனுஷன் பல தடவை தோத்து போனாலும் மனந்தளராம மஷ்ரூமை சாப்பிட்டு ஒரு வழியா தடைகளை கடந்து டிராகன் போட்டோவை சதைச்சு குண்டுகளை கடந்து இளவரசி முன்னாடி பெருமையா கொடிகம்பத்தை பிடிக்க வரும்போது கூர்மையான பூக்கள் கிட்ட கடி வாங்கி தோத்து போறாரு. அதை பார்த்து பாவம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு எடுத்த உடனே யாராலையும் ஜெயிக்க முடியாது, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லி மேரியோவை உற்சாகப்படுத்துறாங்க இளவரசி. இந்த பக்கம் பறக்கிற டிராகன் மலையில மொத்த ஆர்மியும் வெற்றியை கொண்டாட உற்சாகமா பார்ட்டி பண்ணுதுங்க. பவர் ஸ்டாரை வச்சு நாம நெக்ஸ்ட் தாக்க போறது மஷ்ரூம் ராஜ்யத்தை தான். அதுக்கு முன்னாடி அந்த நாட்டு இளவரசிய நான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாரு பௌசர். இதை கேட்டு என்னத்தல உங்களுக்கு எப்படி லவ் செட் ஆச்சுன்னு கேக்குறாங்க ஆர்மி ஆமைகள். அவ அழகுல என் ஆம ஓட்டுக்குள்ள இருக்க எதையும் சதஞ்சு போச்சுடான்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு ஆமை கேட்டதும் அதை நெருப்பால பொசுக்கி எலும்பு கூடாக்குறாரு. இதே நிலைமை தான் அவங்க ராஜ்யத்துக்கும், சோ என்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு பௌசர். அதே சமயம் பாலடைஞ்ச கோட்டையில இருந்து புது பேய்ங்க லூயிஜிய கைது பண்ணி ஏர் பலூன்ல இழுத்துட்டு போதுங்க. அப்போ சின்ன வயசுல கோட்டை கட்டி விளையாடினத ஒரு பொடிய வந்து சதைச்சதும் அவனை தள்ளி விட்டு கொடிய புடுங்கி காப்பாத்தின மேரியோவை நினைச்சு பார்த்து இப்பவும் வரமாட்டாரான்னு ஏங்குறாரு. இந்த பக்கம் ஒட்டுமொத்த மஷ்ரூம் மக்கள் முன்னாடி மேரியோவை கூட்டிட்டு கிளம்புறாங்க இளவரசி. நாம காங்கு படைகளை கூட சேர்த்து பௌசரை தோக்கடிப்போம்னு இளவரசி சொன்னதும் ஆரவாரமா கத்துறாங்க. ஆனா ஒருத்த மட்டும் யாரு இந்த மீசக்காரன்னு கேட்க ஒன்னும் இல்லாதவன்னு சொல்றாங்க. அதை கேட்டு திரும்பவும் கத்துதுங்க மஷ்ரூம் மக்கள். உடனே பைப்புல குதிச்சு காட்டு பக்கம் போறாங்க இளவரசி. பின்னாடியே மேரியோவும் குதிக்கிறாரு. அங்கிருந்து காட்டு வழியா போகும்போது டோடும் துணைக்கு வருது. இளவரசி கிட்ட உங்களை பாதுகாக்க என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லி ஐசு வைக்குது. சரின்னு அதையும் கூட்டிட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டன் ஃபிஷ் எல்லாம் துள்ளி விளையாடுற மரப்பாலத்தை கடந்து தலகீழா தொங்குற பிரமிடு பாலைவனத்தையும் செழிப்பான காடுகளையும் தாண்டி உயரமான மலை மேல ஏறி இந்த ராஜ்யத்தோட அழக காட்டுறாங்க இளவரசி. அதை பார்த்து வாய புலக்கிறாரு மேரியோ. அந்த பக்கம் இளவரசியை நினைச்சு கட்டுக்கடங்காத பௌசர் காட்டுத்தனமா பாடி காதலை வெளிப்படுத்துறாரு. அப்போ மந்திரவாதி ஆம உள்நாட்டு உளவாளி ஒரு தகவல் அனுப்பியிருக்காம்பா, பூமியில இருந்து வந்த மனுஷனுக்கு இளவரசியே ட்ரெயின் பண்றாங்களாம், அவனை வச்சு என்ன செய்ய போறாங்களோன்னு சொல்லுது. அதை கேட்டு சரி பக்கத்துல வந்து உக்காரு, என் கூட பியானோவ வாசின்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருப்பான், என்ன பண்றான், என்ன உயரம்னு கேள்வியா கேக்குறாரு. எதுவும் தெரியாதுன்னு சொன்ன மந்திரவாதி ஆமையோட கைய நசுக்கி ஒழுங்கா முழு விவரத்தை விசாரிச்சுட்டு வந்து சொல்லுன்னு மிரட்டி போறாரு. இங்க ஜொலிக்கும் மலர்கள் காட்டுக்கு வந்த மேரியோ தம்பிய நினைச்சு சோகமா ஃபீல் பண்ண சீக்கிரம் அவனை காப்பாத்திடலாம்னு ஆறுதல் சொல்றாங்க இளவரசி. அங்க இருக்க பூக்களோட சக்தியை வச்சு ட்ரெஸ் மாத்துறது மட்டும் இல்லாம நெருப்பை உண்டாக்கி குளிர்காய உதவி பண்றாங்க. உன்னை பார்த்தா இங்கத்தி ஆள் மாதிரி தெரியலையேன்னு மேரியோ சொல்ல, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல பைப்பு வழியா இந்த உலகத்துக்கு வந்தேன், மஷ்ரூம் மனிதர்கள் என்ன அன்போட வரவேற்று பாசமா வளர்த்தாங்க, பலவித பயிற்சிகளை முடிச்சு எல்லாரோட நம்பிக்கையும் சம்பாதிச்சு மஷ்ரூம் ராஜ்யத்துக்கே இளவரசியானு சொல்றாங்க. ஒருவேளை நீயும் பூமியில இருந்து வந்திருப்பியோன்னு மேரியோ கேட்க, யாருக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்துல ஏகப்பட்ட கிரகம் இருக்குன்னு வானத்தை பாக்குறாங்க. அதே சமயம் கைது பண்ணி கூட்டிட்டு வந்த லூயிஜிய பௌசர் முன்னாடி நிறுத்துறாங்க. உன்னை போல மீச வச்சவன் தான் என் இளவரசி கூட சோடி போட்டு சுத்தினிருக்கான்,
அவனை பத்தி உனக்கு எதனா தெரியுமான்னு கேக்குறாரு. சத்தியமா தெரியாதுன்னு லூயிஜி பொய் சொல்ல மீச முடிய முரட்டுத்தனமா புடிச்சு இழுத்து மிரட்டி கேக்குறாரு பவுசர். அதனால வலி தாங்க முடியாம அவர் என்னோட அண்ணன் தான் அலறி கத்துறாரு லூயிஜி. இவன் அடைச்சி வைங்க, அந்த நொண்ணை முன்னாடியே போட்டு தள்ளுறன்னு சொல்லி தூக்கி வீசுறாரு. உடனே அவரை கொண்டு போய் நெருப்பு குழம்புக்கு மேல தொங்கும் குண்டுல தள்ளி விடுறாங்க. இவர் கூட முதல்ல சண்டை போட்ட கியூட்டான பெங்குயின்ஸும் ஜொலிக்கும் ஜந்துவும் இருக்கு. இதோட பேரு ஜோஜோன்னு வச்சுக்கலாம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நாம தப்பிக்க எதனா வழி இருக்கான்னு லூயிஜி கேட்க, வழியெல்லாம் கிடையாதுப்பா, வழி மட்டும்தான் இருக்குன்னு டிப்ரெஷன்ல பெணத்துது ஜோஜோ. இங்க காங்கோட எல்லை பகுதிக்கு வந்து கதவை தட்டுறாங்க இளவரசி. உடனே கலவரமா கதவை திறந்து வெறித்தனமா கத்துது சொக்கா போட்ட குரங்கு. நான் உங்க அரசரை சந்திக்கணும்னு இளவரசி சொன்னதும் சாந்தமாகி உள்ள வாங்க, என் வண்டியில ஏறுங்கன்னு கூலா சொல்லுது. சும்மா சூப்பரா ஜொலிக்கும் வண்டியில ஏறினதும் முரட்டு வேகத்துல சீரி பாஞ்சி செட் பண்ணி வச்ச மரப்பலகை மேல ஓட்டிட்டு போகுது. இதுங்க மூணும் அலறிட்டே பயணம் பண்ணுதுங்க. அங்க வேற லெவல் நகரமா காட்சி அளிக்கிற காங்கு ராஜ்யத்தை பார்த்து வாய புலக முடியாதபடி மின்னல் வேகத்துல காரை ஓட்டிட்டு வாழைப்பழத்தை புடுங்கி தின்னு தோலை போட்டு போது சொக்கா போட்ட குரங்கு. இன்னொரு வண்டியில வந்தது சரிக்கிட்டு போய் கலபிரத்தை உண்டாகுது. கடைசியா செட் பண்ணி வச்ச ரேம்ப்ல எகிரி சிறப்பா ரக்கையை விரிச்சு கோட்டையை நோக்கி பறந்து போது. அங்க கதவை திறந்ததும் கனக்கச்சிதமா லேண்ட் பண்ணி மூணு பேரையும் இறக்கி விட்டு கிளம்புது. உள்ள குதூகலமா உக்காந்துட்டு இருந்த குரங்கு ராஜா கிட்ட பவுசரை தடுக்க நாம ஒன்னா சேர்ந்து செயல்படணும்னு இளவரசி பல பிட்ட போடுறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடியாது பீதியிலேயே வராரு மேரியோ. அங்க ஒட்டுமொத்த குரங்கு கூட்டமும் உட்காந்து ஆரவாரமா கைதட்டி கூச்சல் போட்டு சண்டைய வேடிக்கை பார்க்க வெயிட் பண்ணுதுங்க. அப்போ கலவரமா கதவை திறந்து கெத்தா என்ட்ரி கொடுக்கிறாரு டிகே த டாங்கி காங்கு. அவரோட சிக்னேச்சர் மூவா பேரலை உடச்சி நெஞ்ச குலுக்கி எல்லாரையும் குஷிப்படுத்துறாரு. மகனே, இந்த பொடிய உன் கூட அஞ்சு நொடியாச்சும் தாக்கு பிடிக்க பலவித பவர் அப்ஸை வச்சிருக்கேன், முடிஞ்சா அதை யூஸ் பண்ணி சமாளிக்கிறானான்னு பாப்போம்னு சொல்றாரு ராஜா. அதுக்குள்ள இவனை சல்லி சல்லியா சதைக்கிறேன்னு சவால் விடுது டிகே. ஆனா மேரியோ இரும்பு தூண்ல நின்னு கீழே விழுந்தா செதறலு, முன்னாடி போனா குழுக்கலு, என்ன பண்றதுன்னு முடிச்சிட்டு நிக்க இளவரசி தைரியமா போராடுங்கன்னு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே முழு வீச்சுல முன்னாடி ஓடுறாரு. வெறித்தனமா எகிரி போய் குத்தலாம்னு வந்தா பொசுக்குன்னு புடிச்சி முரட்டுத்தனமா அட்டாக் பண்ணி துணி துவைக்கிற போல புரட்டி எடுத்து தூக்கி வீசுது டிகே. அதனால மேரியோ கரங்கி விழுந்தாலும் டிகே பக்கம் இருக்க பவர் அப் செவத்து கவனிச்சு சாமர்த்தியமா சரிக்கிட்டு போய் ஒரே குத்துல நீல கலர் மஷ்ரூமை எடுத்து முழுங்கிட்டு இப்ப வாடா சண்டைக்குன்னு சொல்லி திருப்பி அடிக்க வராரு. ஆனா பொடியம் போல ஒரு மாதிரி குட்டியா கியூட்டா கத்திட்டே ஓடி வராரு. மறுபடியும் புடிச்சு ஒரே சோடக்களை பறக்க விடுது டிகே. மனுஷன் பாவம் செவத்துல மோதி சகஜ நிலைமைக்கு திரும்பின மேரியோ கொல கொடூரமா ஓடி வந்த டிகே கிட்ட சிக்காம எஸ் ஆகி கவுத்த புடிச்சு பவர் அப் கல்ல குத்தி நெருப்பு சக்தி கொண்ட பூவை எடுக்கிறாரு. அதை ஊதி அணைச்ச டிகே மூஞ்சில ஏகப்பட்ட தடவை குத்துறாரு மேரியோ. மவனை உன் திமிரு அடங்கலன்னு சொல்லி திரும்பவும் துணி தோச்சி தூக்கி வீசுறாரு டிகே. அடிபட்டு மேல கரங்கி போய் பறந்து வந்த மேரியோக்கு பவர் அப் கல்ல காட்டுறாங்க இளவரசி. அதை கவனிச்சு ஒரே குத்துல வெளியே வந்த மஷ்ரூமை முழுங்கி பெருசா வருவாருன்னு பார்த்தா பூனை போல ஒரு மாதிரி மியாவுன்னு கத்துறாரு. எல்லாரும் என்ன கியூட்டா இருக்காருப்பான்னு ரசிக்க என்ன எலவடா இதுன்னு கடுப்பாவுறாரு மேரியோ. உடனே டிகே அட்டாக் மோட்ல இறங்கினதும் பூனை மேரியோ மின்னல் வேகத்துல செயல்பட்டு நகத்தை யூஸ் பண்ணி டிகே முஞ்சில மார்க போட்டு முரட்டுத்தனமா திருப்பி அடிக்கிறாரு. இந்த வாட்டி டாங்கி காங்க தூக்கி போடுற பேரல் மேலப்படாம அது கிட்ட ஒரு அடி கூட வாங்காம வட்டியும் முதலுமா வாங்கினதை திருப்பி கொடுத்து மட்டையாகிறாரு. போட்டியில ஜெயிச்சு கெத்தா நிக்கிறாரு. அதை பார்த்த குரங்கு கூட்டமே மேரியோவை உற்சாகப்படுத்துது. இளவரசி ஒத்தனம் கொடுக்குற மேரியோ கிட்ட எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் திரும்பி வந்து நின்ன பாத்தியா, உன் தைரியம் எனக்கு பிடிச்சிதுப்பான்னு பாராட்டுறாங்க. அதை கேட்டு டிகே மறுபடியும் சண்டைக்கு வர மேரியோ முந்திக்கிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து பவுசரை ஒழிச்சு கட்ட ஒன்னா செயல்படுவோம்னு சொல்றாரு குரங்கு ராஜா. சாயந்தரம் அவன் மஷ்ரூம் ராஜ்யத்துக்கு வருவான். நாம பதுங்கி அட்டாக் பண்ண கோ கார்ட் தேவைன்னு சொல்லி விதவிதமான வடிவங்களும் பலவித ஆயுதங்களும் கொண்ட கார்ட்டை உருவாக்குற இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க தேவையான என்ஜின் டிசைனு வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒண்ணுத்த ரெடி பண்றாங்க. இளவரசி பஞ்சு முட்டாய் கலர்ல பைக்கும் மேரியோ F1 ரேஸ்ல வர காரையும் டாடு ஹம்மர் சைஸ்ல ஒரு SUV-யும் உருவாக்கிட்டு கெத்தா என்ட்ரி கொடுக்குதுங்க. அப்போ மேரியோ கிட்ட உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ற டிகேவும்
மொத்த குரங்கு படைகளும் இளவரசி கூட யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அதே சமயம் கியூட்டா தொப்பிய மாட்டி கடிக்கும் பூக்களை பொக்கேவா கொடுத்து இளவரசியை மடக்க பயிற்சி பண்ணி பாக்குறாரு பவுசர். அப்போ ஆர்மியாம முன்னால வந்து காங்கு படைகளோட வர மேரியோவை பத்தி சொல்ல தரமான சம்பவத்தை செய்யறேன்னு சொல்றாரு பவுசர். இங்க அருவிக்கு நடுவுல இருக்க பாதையில ஒட்டுமொத்த கூட்டமும் வண்டியை ஓட்டிட்டு வரப்போ எதிர்க்க ரேம்ப் மட்டும்தான் இருக்கு, வழி இல்லையேன்னு புலம்புறாரு மேரியோ. அதை கேட்டு வண்டியை வெறுசா விடுகன்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு குரங்கு ராஜா. சரின்னு இவரும் ஆக்சலரேட்டரை மிதிச்சு முழு வேகத்துல போனா ராம்ப்ல ஏகிரி மேகத்தை கடந்து வானவில் பாதையில பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா பலவித வண்ணங்கள் நிறைந்த ரோட பூமியில இருக்கான்னு கேக்குறாங்க இளவரசி. சத்தியமா இல்லன்னு சொல்றாரு மேரியோ. அங்கேயும் ஆமைகள் அராஜகம் பண்ணுமான்னு கேட்க செல்ல பிராணிகளா வளர்ப்போம், வேணும்னா வாங்க ஒன்னு வாங்கி தரேன்னு சொல்றாரு மேரியோ. என்னப்பா இளவரசியை கரெக்ட் பண்ண முயற்சி பண்றியான்னு டிகே சொல்ல என் தலைவன் கண்டிப்பா அவங்களை மடக்கி காட்டுவாண்டான்னு சொல்லுது டோடு. அதை கேட்டு சும்மா இருங்கப்பான்னு வெக்கப்படுறாங்க இளவரசி. இத பைனாகுலர்ல பார்த்து செம்ம கடுப்பான பவுசர் ஆமை படைகளை ஏவி விடுறாரு. அதுங்களும் கோகார்ட்ல பதுங்கி நின்னு சீறி பாயுதுங்க, கூட்டத்துல பூந்து கலவரத்தை உண்டு பண்ணுதுங்க. உடனே காங்க ஆர்மி கண்டபடி சுட்டும் வாழைப்பழத்தோல போட்டும் ஆமைங்களை அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா புல்டோசர் வண்டியை ஓட்டிட்டு வந்த ஆமை ஒண்ணு மேரியோவை நசுக்கி தள்ள முயற்சி பண்ணுது. அப்ரப்டா பிரிஞ்சு போலாம்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பாதையில போறாங்க. மேரியோ வேற லெவல்ல ஸ்கிட் அடிச்சு ரோட விட்டு பறந்து போய் புல்டோசர் ஆமை கிட்ட சிக்காம தப்பிக்கிறாரு. இந்த பாதை ஏடா குடமா வளைஞ்சிட்டு போக வெடிகுண்ட போட்டு வண்டியை தெரிக்க விடுது புல்டோசர் ஆமை. அதுல இருந்து எகிரி இன்னொரு வண்டியில குதிக்கிறாரு மேரியோ. பக்கத்துல வந்த ஆமை வண்டிகளை தெரிக்க விட்டு முன்னாடி போனா புல்டோசர் ஆமை விடாப்பிடியா விரட்டிட்டு வருது. அதே சமயம் இளவரசி அவங்க பங்குக்கு ரெண்டு வண்டியை தெரிக்க விடுறாங்க. அப்போ ஒரு மலையை ரெண்டா பேத்து வானவில் பாதையை சதைச்சிடுறாங்க ஆம ஆர்மி. அதுல சிக்கி வண்டியில இருந்து கீழே விழுந்த டாடை சிறப்பா காப்பாத்துறாங்க இளவரசி. அப்போ மேரியோ புல்டோசர்ல சிக்கினதும் வண்டியை நசுக்கி செதறி விடுது ஆமை. ஆனா நூல் இழையில தப்பிச்சு ஆமைக்கு டேக்கா கொடுத்து பின்னாடி வர டிகே வண்டியில ஏறிடுறாரு மேரியோ. அதுல இருந்து ஒரு குண்ட போட்டு புல்டோசரை தெரிக்க விட்டு கெத்தா போறாங்க ரெண்டு பேரும். ஆனா தோல்வியை ஒத்துக்காம ரெக்கையை விரிச்சு பறந்து வந்த ஆமை முழு சக்தியை பயன்படுத்தி டிகே வண்டியும் வானவில் பாதையும் தெரிக்க விடுது. முன்னால போற இளவரசியை தவிர குரங்கு படைகள் வழி இல்லாம நின்றுறாங்க. மேரியோவும் டிகேவும் கீழே விழ டாட கூட்டிட்டு இளவரசி மஷ்ரூம் ராஜ்யத்துக்கு போறாங்க. ஆமை படைகள் ஒட்டுமொத்த குரங்கையும் பிணை கைதிகளா பிடிச்சி தூக்கிட்டு போதுங்க. டிகே உன்னாலதான் எல்லாம்னு மேரியோவை திட்டே கடல்ல விழுது. அப்போ மிகப்பெரிய சக்கரம் மேலப்பட்டு மட்டையாவது. உடனே மேரியோ அதை பிடிச்சி காப்பாத்தி கூட்டிட்டு வருது. ஆனா கடல்ல விழுந்த எல்லாத்தையும் மான்ஸ்டர் மிருகம் முழுகிட்டு வேடிக்கை பாகுது. மேல வந்த டிகே சுயநினைவுக்கு திரும்பி என்னை காப்பாத்தின விஷயத்த யாருகிட்டயும் சொல்றாதுன்னு கேக்குது. சரின்னு ஒத்துக்கிட்ட மேரியோ நம்மளை நோக்கி ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொல்றாரு. அப்போ மான்ஸ்டர் மிருகம் வெறித்தனமா வந்து ரெண்டு பேரையும் முழுங்கிடுது. இங்க நகரத்துக்கு வந்த இளவரசி எல்லாரையும் கிளம்பி காட்டு பக்கமா தப்பிச்சு போக சொல்றாங்க. உடனே ஒட்டுமொத்த கூட்டமும் கையில கிடைச்சதை எடுத்துட்டு ஊரகாலி பண்றாங்க. இளவரசி பவுசரை சமாளிக்க சோலோவா போக நானும் துணைக்கு வருவேன்னு சொன்ன டாடு பாத்திரத்தை ஆயுதமா எடுத்துக்குது. இளவரசி கெத்தா ஈட்டியை எடுத்துட்டு பறக்கும் எரிமலையை நோக்கி வராங்க. அதுல இருந்து ஆம ஆர்மி இளவரசியை சுத்து போட்டு நிக்க பவுசர் முன்னாடி வந்து உன் மேல ஏற்பட்ட காதலுக்காக என் ஓட்டை விட்டு வெளியே வர தயாரா இருக்கேன், என்னை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறியான்னு கேக்குறாரு. என்னடா பைத்தியகாரத்தனமா வளரிட்டு இருக்கேன்னு இளவரசி சொன்னதும் மந்திரவாதியாம டாட புடிச்சு சித்திரவதை பண்ணுது. வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க இளவரசி. உடனே அவங்களை ஏத்திட்டு டாட பிணை கைதியா புடிச்சிட்டு போறாங்க ஆம ஆர்மி. ஏற்கனவே கூட்டிட்டு வந்த குரங்கு படைகளை கூண்டுல தொங்க விட்டு பவுசர் கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் பலி கொடுக்க போறோம்னு சொல்லுது மந்திரவாதி ஆம. அதை கேட்டு பதறி போறாரு லூயிஜி. இன்னொரு பக்கம் மான்ஸ்டர் மிருகத்தோட வயத்துல டிகேவும் மேரியோவும் வாய்க்கா தகராறுல ஈடுபடுறாங்க. அப்போ செம்ம கடுப்பான டிகே முரட்டுத்தனமா குத்திட்டு இருக்க புலியப்ப வந்து ரெண்டு பேரையும் பறக்க விடுது மான்ஸ்டர். பக்கத்துல இருக்க என்ஜினை கவனிச்சு தப்பிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதுதான் முடிவெடுத்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி மான்ஸ்டர் மிருகத்தை அலற விட்டு எஸ் ஆகுறாங்க ரெண்டு பேரும். இங்க வெட்டிங் கவுனை போட்ட இளவரசிக்கு பொக்கேவை கொண்டு வந்து கொடுக்குது டாடு. அதே சமயம் மொத்த கூட்டமும் தங்களால முடிஞ்ச சீர்வரிசையை பவுசருக்கு சமர்ப்பிச்சுட்டு கல்யாணத்தை பார்க்க ஆவலா காத்துட்டு இருக்குதுங்க. அப்போ பிணை கைதிகளை பலி கொடுத்து உங்களை புதுமண தம்பதிகளா அறிவிக்க போறோம்னு சொல்லுது மந்திரவாதி ஆம. அதன்படி கூண்டல் இருக்கிறவங்களை நெருப்பு குழம்புல பொறுமையா இறங்கி விடுறாங்க. இந்த கேப்ல மந்திரவாதி ஆமையை அட்டாக் பண்ணி பவுசரை பார்த்து உன்னை யாரடா கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லி பொக்கேல மறைச்சு வச்ச ஐஸ் பூவை தொட்டு ட்ரெஸ் மாத்தி அட்டாக் மோட்ல இறங்குறாங்க இளவரசி. அப்ரப்டா நெருப்பு கக்கி பொசுக்க நினைச்ச பவுசரை ஐஸ் கட்டியால தாக்கி உரைய வச்சிடுறாங்க. அடுத்து சங்கிலியை உரைய வச்சு பிணை கைதிகளை காப்பாத்துறாங்க. சுத்தி இருந்த ஆம ஆர்மி திருப்பி அடிக்க வரும்போது கொஞ்சம் கூட பின்வாங்காம
எல்லாரையும் சதைச்சு தள்ள முயற்சி பண்றாங்க இளவரசி. அதே சமயம் ஒத்த இன்ஜின்ல வந்த ரெண்டு பேரையும் ஆம வீரர்கள் அட்டாக் பண்ணி தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்து வாரி பவர் கல்ல பார்த்து என்ன மாமே தயாரானு கேக்குறாரு மேரியோ. வா மச்சி சம்பவம் பண்ணலாம்னு சொல்லி கண்டதையும் தூக்கி வீசுறாரு டிகே. ஆம ஆர்மியை அலற விட்டு பவர் அப்ஸ் எடுத்து மேரியோ பெருசாவுறாரு. டிகேக்கு நெருப்பு வீசுற சக்தி கிடைக்குது. அதை வச்சு சர்வ நாசத்தை உண்டாக்கி வெறித்தனமா வழியில மாற்ற எல்லாத்தையும் தெரிய விட்டு மேலே ஏறி போறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சொல்லி வச்சா போல அடி வாங்கி பவர் அப்ஸ் இழக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம முன்னேறி போக மேரியோக்கு பறக்கும் ரக்குன் பவர் கிடைக்குது. அதை வச்சு வாழால சுத்தி கலவரம் பண்றாரு. ரெண்டு பேரும் சங்கிலியை பிடிச்சி எரிமலை கோட்டைக்கு வராங்க. இளவரசி கஷ்டப்பட்டு எல்லாரையும் சமாளிக்கிறப்போ ஐஸ் கட்டி பேர்ந்து சங்கிலி கொண்டு கீழே இறங்குது. அப்போ எல்லாரையும் ஒளிச்சு கட்ட வெடிகுண்டை கொளுத்தி விடுறாங்க இளவரசி. அது வெடிச்சு செதறினதும் இளவரசிக்கே அடிபட்டு ஐஸ் பவரை இழக்கிறாங்க. அதனால லூயிஜியும் மற்ற கைதிகளும் நெருப்பு குழம்புல மூழ்கி போக நெருங்கி வராங்க. இத ஜோஜோ மட்டும்தான் என்ஜாய் பண்ணுது. மத்த எல்லாரும் பீதிலேயே முழிச்சிட்டு கூண்டு மேல தொத்திட்டு இருக்காங்க. அப்போ டிகே சங்கிலியை பிடிச்சி எல்லாரையும் காப்பாத்த லூயிஜி பிடிமானம் இல்லாம நெருப்பு குழம்புல விழுந்துடுறாரு. ஆனா மின்னல் வேகத்துல சீரி பாஞ்சி வந்த மேரியோ தம்பிய காப்பாத்தி சந்தோஷப்படுறாரு. டிகே குரங்கு ராஜாவை காப்பாத்துது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதேன்னு யோசிச்சா ஐஸ் கட்டில இருந்து மேரியோவையும் இளவரசியும் பார்த்து செம்ம கடுப்பான பவுசர் மாபெரும் சுரா வெடிகுண்டை ஏவி விட்டு மஷ்ரூம் கிரகத்தை ஒளிச்சு கட்ட உத்தரவிடுறாரு. அது முரட்டுத்தனமா மேல போய் கீழே விழுந்து தெரிக்க விடுறதுக்குள்ள மேரியோ பறந்து போய் வாழை யூஸ் பண்ணி அது கண்ணுலேயே ஒண்ணு வைக்கிறாரு. உடனே நகரத்தை அட்டாக் பண்ணாம மேரியோவை துரத்திட்டு போது வெடிகுண்டு. சிறப்பா மஷ்ரூம் காட்டு பக்கம் பறந்து போன மேரியோ பச்சை கலர் பைப்பை பார்த்து மாட்டினடா பம்பர் கட்டு மண்டையான்னு சொல்லி வெடிகுண்டுக்கு டேக்கா கொடுத்து பைப்புல மோதுற மாதிரி சம்பவம் பண்றாரு. அந்த போர்ட்டல் பைப்பு மூலமா வெடிகுண்டு உறிஞ்சி கண்ட மெனிக்கு கலர் மேகத்துக்கு நடுவுல வெடிச்சு செதறுது. அதனால ஒட்டுமொத்த உலகமும் அதிர்ந்து போகுது. கூட சேர்ந்து மொத்த பேரும் போர்ட்டல் உள்ள இழுக்கப்படுறாங்க. நேரா பூமிக்கு முதல்ல வந்த மேரியோ என்ன ஏதுன்னு புரியாம முழிக்க பின்னாடியே பறக்கும் எரிமலை வந்து சேருது. அப்போ லூயிஜி டிகே எல்லாரும் இடிபாடுல சிக்கினாலும் உயிர் பொழைச்சிடுறாங்க. ஆனா பவுசர் மட்டும் பவர் ஸ்டாரை எடுக்க வந்த மேரியோவை தடுத்து மரணத்தனமா அடிச்சு பறக்க விட்டு நெருப்பு கக்குறாரு. அதுல எஸ்ஆன மேரியோவை பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து தூக்கி வீசுறாரு. அடிபட்டு திருப்பி தாக்க முடியாம பதுங்கிடுறாரு மேரியோ. அந்த சமயம் டிகேவும் இளவரசியும் அட்டாக் மோட்ல இறங்கி டாக் டீம் போட்டு பவுசரை தாக்குறாங்க. உள்ள உடஞ்சி போன டிவியில தம்பி கூட நடிச்ச விளம்பரத்தை பார்த்து தைரியமா வெளியே வர்றாரு மேரியோ. அங்க டிகேவை பொழந்துட்டு இருந்த பவுசரை கூப்பிட்டு முடிஞ்சா என்ன தொடரா பாப்போம்னு சவால் விடுறாரு. அந்த கேப்பில் இளவரசி பவர் ஸ்டாரை தள்ளிவிட்டு இதை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மேரியோ மின்னல் வேகத்தில் ஓடி போய் ஸ்டாரை எடுக்கிறப்போ பவுசர் நெருப்பு கக்கி வெறித்தனத்தை காட்டுறாரு. ஆனால் குறுக்கால பூந்த லூயிஜி ட்ரைனேஜ் மூடியை பயன்படுத்தி நெருப்பை கட்டுப்படுத்துறாரு. நாம ஒன்று சேர்ந்தா எவனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி பவர் ஸ்டார் மேலே பாயிறாங்க ரெண்டு பேரும். அவங்களை அட்டாக் பண்ண வந்த பவுசர் ஓங்கி அடிச்சா ஒன்றும் ஆகாம தங்கம் போல தகதகன்னு சொல்கிறாங்க. முழுசாக கிடைச்ச பவர் ஸ்டார் சக்தியை பயன்படுத்தி ஒரே அடியில் பவுசரை பறக்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்மி ஆமைங்களையும் அடியால் பேய்களையும் தட்டி தூக்குறாங்க. ஒட்டுமொத்த படைகள் கூட மோதி சர்வ நாசத்தை உண்டாகுறாங்க. இதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரிஜினல் டாக் டீமை போட்டு பவுசரை சகட்டு மேனிக்கு அட்டாக் பண்ணி தெறிக்க விடுறாங்க. இதோட அதிர்வலைகள் பல மைல் தூரம் பரவுது. அதனால மட்டையாகி படுத்த பவுசருக்கு நீல மஷ்ரூமை கொடுத்து பொடுசாக்கி பாட்டில் அடைச்சி வைக்கிறாங்க இளவரசி. பக்கத்துல இருந்த லூயிஜியோட தைரியத்தை பாராட்டி தள்ளுறாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் மேரியோவை நினைச்சு பெருமைப்படுறாங்க. இவங்க எல்லாரையும் குதூகலமா கட்டி தழுவி என்ஜாய் பண்ணுது டிகே. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாரும் மேரியோ பிரதர்ஸை கைதட்டி உற்சாகப்படுத்துறாங்க. இந்த சம்பவம் முடிஞ்சு மஷ்ரூம் நகரத்துல தங்கி தொழிலுக்காக போர்ட்டல் பைப்பு மூலமா பூமிக்கு வரதும் போறதுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க மேரியோ பிரதர்ஸ். ஜோஜோ எல்லாருக்கும் மேரியோ டியூனை வாசிச்சு காட்ட இறுதியா குட்டி கூண்டில் ஆடப்பட்டு இளவரசியை நினைச்சு பாட்டு பாடுற பவுசரை கண்ட மெனிக்கு டாடு கழுவி ஊத்திட்டு போறதோட படம் முடியுது. அட்ரா சக்க, சோனிக்கு அப்புறம் தரமான கேம் படம்னா அது இதுதான்ப்பா. கேமில் வந்த இளவரசிக்கு இவ்வளோ சக்தி இருக்கான்னு இப்போதான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்ட்ரா ஃபோர்ஸு டக் ஷூட்டிங்னு கேசட் கேம் டைட்டிலில் சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேசட் கேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் 999 கேம் இருக்கிற கேசட்டை வாங்கினீங்கனாலும் சொல்லுங்கள். ஏன்னா அப்படி ஏமாந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதோட இந்த விளக்கத்தை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.